இன்னைக்கு நம்ம கண்ணம்மா குக்ஸ்ல மத்தி மீன் வச்சு கேரளா ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அடுப்புல மண் சட்டி வச்சிருக்கேன். சட்டி லைட்டா சூடாகட்டும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லா தாராளமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா தான் நல்லா வரும். 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம். நிறைய போடாதீங்க, குழம்பு கசந்துரும், அளவாக போடுங்க. கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கிறேன். ஒரு 2 குச்சி கருவேப்பிலையை உருவி அதையும் சேர்த்திக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா வணக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக வரும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்திடலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன். வேணும்னா திரும்ப கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம வரமிளகாய் பொடியும் போட போகிறோம். அதை மனசில் வச்சுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்திக்கோங்க. இங்கே இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். 1/6 பல் பூண்டும் 1/2 இன்ச் இஞ்சியும் நல்லா தட்டி அதை நம்ம இன்றைக்கி சேர்த்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை. சேர்த்திட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வணக்கி விட்டுருங்க. இங்கே நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கலராக வரணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி பொடியும் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அளவாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இப்போ சட்டியில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 1-2 நிமிஷம் நல்லா வணக்கி கொடுங்க. பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கைவிடாமல் 1-2 நிமிஷம் வணக்கி கொடுத்துட்டே இருங்க. இல்லைன்னா மசாலா அடிபிடிக்க பார்க்கும். இப்போ மசாலா நல்லா வணங்கிருச்சு. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இங்கே நான் மலபார் டாமரிண்ட் அப்படின்னு சொல்கிற குடம் புளி வச்சுருக்கேன். இங்கே நான் 3 பீஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு 1-5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம குழம்புக்கு புளிப்புத்தன்மையை கொடுக்க போகுது. ஊற வச்ச குடம் புளியை அப்படியே இப்போது சேர்த்திடலாம். இது நம்ம புளி மாதிரி கரைச்சி விடணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சும்மா அப்படி சேர்த்துனீங்கனாலே போதும். கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்திடலாம். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குடம்புளியோட புளிப்புத்தன்மை நல்லா குழம்புல இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நீங்கள் அவசரத்தில் பண்ணுறீங்க இல்லை ரெடிமேட் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. கொஞ்சம் தண்ணி கலந்து 1/4 தேங்காய் பாலும் 1/4 தண்ணியும் கலந்து லைட்டாக்கி அதை நீங்கள் சேர்த்தியும் இந்த குழம்பு வைக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திட்டு சும்மா 1 கொதி வரட்டும். இங்கே நான் 1/4 கிலோ மத்தி மீன் வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். சின்ன சைஸ் மீனில் ஒமேகா வகை கொழுப்பு சத்து இருக்கிறதால இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபேட். வாரத்துக்கு 1 முறை சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. குழம்புக்கு பெரிய மீனை காட்டிலும் சின்ன மீன் நல்லா ருசியாக இருக்கும். முள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம அதை அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸோ சின்ன மீனை உங்கள் டயட்டில் சேர்த்திக்கோங்க. மீன் போட்டுட்டு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் சட்டுன்னு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. அடுப்பு அணைச்சிடலாம். 1 மணி நேரமாவது அப்படியே வச்சிருந்து அப்புறமா நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும்.
மீன் நல்லா குழம்புல ஊறி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.